ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மங்காடு சென்னை ஃபோர் பி பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ என்பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயின்ஸ். ஆக்சுவலா ஹில் குரூப் போஸ்ட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டி எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். அதுதான் வந்து ஆக்சுவலா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கதான் ஐயா வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் இல்லையா, நம்ம முடியுமா பாருங்க. இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ். ஒன்னு சொல்ல போனா அவங்க இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாதான். ஒரு நாள் கூட ஐயா லீவ் போட்டது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா. தினமும் மலை பாதையில 15 கிலோமீட்டர் நடக்குதுங்கிறது உண்மையில டஃப்பான இது. 35 வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டது எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் போட்டதில்லை. எங்க அப்பா வீட்டுல இறந்து கிடக்குறாரு. நான் வந்து வீட்டில் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மெயில கொண்டு ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 10-11 மணி போல் என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க? அவங்க அப்பா தவறுனதுக்கும் இப்படின்னா என்ன? அப்போ எங்கள் அப்பா தவறுனது நான் இங்கேருந்து நடந்து தான் போகிறேன், நடந்து தான் வரேன். அந்த அழுகிறது பூரா நான் தனியாகவே அனுபவிச்சுக்கிட்டேன். லீவு கேட்கணும்னு தோணலையா? இல்லை தோணல. என் புள்ள கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு எல்லாம் போகிறாங்க. காரில் போனோன்னா அவங்கள வழி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மோதிரம் மாற்றும் கூட நீங்கள் இல்லையா? இல்லை 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 இல்லை. மோதிரம் மாற்றும் போதும் இல்லை, தாலி கட்டும் போதும் இல்லை, மண்டபத்துக்கு போகல, சாப்பாடு இல்லை. ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்? நீங்கள் அங்கே இருக்கு, உங்களோட இருப்பு ரொம்ப முக்கியம் இல்லை? எனக்கு அங்கே இருப்பு அதை விட முக்கியமான பொறுப்பு இங்கே இருக்குது. உங்களுக்கு மேலே வேற ஆள் யாராவது கேட்கலாம். யார் கொடுப்பா? யார் இதுக்கு யார் வருவான்? அதுதான் பிரச்சனை. யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கோ. நான் லீவ் போட்டேன்னாக்கா அன்னைக்கு மெயில் நின்று போயிடும். இப்போ உங்களுடைய அம்மா மறைவுக்கு நீங்கள் போகல? இல்லை இல்லை இல்லை, அதுவும் போகல. நீங்கள் போகல, அதுவும் போகல. அம்மாவோட மறைவு வந்து காலையில் 6-7 மணிக்கு அந்த உயிர் வந்து நான் தான் கடைசியில் ஆஃபீஸுக்கு புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. ஒரு பால் வாங்கிட்டு வந்து பாலை சூடு பண்ணி ஒரு கிளாஸ் எங்கள் அம்மாவுக்கு அந்த பால் அப்படியே கொடுத்து முடித்தோடனே 7 மணிக்கு 7.5 மணிக்கும் என்னை இப்படியே ஒரு பார்வை பார்த்துச்சு. பார்த்துட்டோன்னே அவர் தலை அப்படிங்கிறது. அப்போ நான் புரிஞ்சுட்டேன், ஓ அம்மா. இதுக்கப்புறம் எப்படி ஒரு மனுஷன் வேலைக்கு போக முடியும்? மனசுக்குள்ளே இதே நான் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் இருந்தேன். இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. முதல்ல நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அதை பற்றி எனக்கு கிடையாது. போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போகிறோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய லாங்கான ஒரு ஸ்டீப்பான கீழே ஒரு இறக்கத்தில் முதல் நடந்து வந்த பின்னால் ஹில் குரூப் போஸ்ட் ஆஃபீஸை வந்து மடைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த ஹில் குரூப் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் டி எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். அதில் தான் வந்து ஆக்சுவலாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் ஐயா வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் இல்லையா, 30 வருஷம் 7 மாதம் 8 வருஷம் 7 மாதம் வந்து இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம முடியுமா பாருங்க. இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸு. இதாக பாருங்க, இப்போ ஆக்சுவலாக அடைச்சிருக்காங்க. முதல் நேரம் ஹாஃப் டேங்கனால போயிட்டாங்க. இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஐயா வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் சர்வீஸில் இருந்திருக்காங்க. ஒன்று சொல்ல போனால் அவங்க 30 வருஷம் சர்வீஸில் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாதான். ஒரு நாள் கூட ஐயா லீவ் போட்டது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா. தினமும் அங்கே வீட்டிலேருந்து இங்கே வர எவ்வளோ தூரம் ஐயா? இங்கே வந்து 10 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு. வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மெயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகணும். அப்போ தினமும் 10 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறது சாலிடு. அதுக்கப்புறம் லெட்டர் எங்கே இருக்கோ அதை பொறுத்து டிஸ்டன்ஸ் மாறும். 5 கிலோமீட்டர் அதான் 5 கிலோமீட்டர் அதை பொறுத்து டிஸ்டன்ஸ் மாறும். ஒரு தினம் 15 கிலோமீட்டர் வச்சுங்களேன். அது பிளெயினாக 15 கிலோமீட்டர் நடக்குது வேறு. ஆனால் மலை பாதையில் 15 கிலோமீட்டர் நடக்குதுங்கிறது உண்மையிலே டஃப்பான இது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்டீப்பாலாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கார்டியோ உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளோ நடக்கவே முடியாது. அப்படி பார்க்கும்போது ஐயா வந்து 15 வருஷம் பண்ண சர்வீஸ் வந்து மறக்கவே முடியாது. அதுவும் ஆனால் அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுங்கப்போ வியூ செமையான வியூ. ஆனால் போயிட்டு வரணும்னு நினைக்கும் போது உண்மையிலே பெரிய விஷயம் தான் ஐயா. இப்போ 35 வருஷம் சர்வீஸ் தானே இங்கே? இல்லை இங்கே வந்து 8 வருஷம் 7 மாதம் இங்கே வருஷம் 8 வருஷம் ஆ மொத்தம் 35 வருஷம் மொத்தம் 35 வருஷம் சர்வீஸில் ஒரு நாள் கூட லீவ் போட்டது நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் போட்டதில்லை.
முப்பத்தஞ்சு வருஷத்து வயசுலயா நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும், உங்களுடைய பொண்ணு கல்யாணம் அதுன்னு இருக்கும், எல்லாமே இருக்குது. ஒன்னா மனுஷன் வந்து ரெண்டு விஷயத்துக்கு லீவ் போடுவான். ஒன்று வந்து உடம்பு சரியில்லை, ஆமாம், அதுக்கு லீவ் போட்டுருவான். ஆமாம், கால் கையெல்லாம் வலி, முட்டி வலி, அந்த வலி இது வலி, லீவ் போட்டுருவான். இன்னொன்று வந்து வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியம் நடக்கும், அதுக்காக லீவ் போடுவான். எனக்கு சீக்கும் வந்ததில்லை, 35 வருஷமாக சீக்கு வந்ததில்லை. அதே சமயத்துக்கு வீட்டில் என்ன நல்ல காரியம் நடந்தாலோ துக்க காரியம் நடந்தாலோ நான் வந்து வேலைக்கு போயிடுவேன், அதில் வந்து அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வேலை ரொம்ப முக்கியம். வேலை முக்கியங்கும்போது எனக்கு வந்து சில பொறுப்புகள் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பொறுப்புகள் வந்து ஆஃபீஸ் வந்து 9 மணிக்கு திறக்குதுன்னா 9 மணிக்கு முன்னாடி தான் அந்த பொறுப்பு எனக்கு. மெயில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெயில் வந்துச்சுன்னா காலையில் 7 மணிக்கு வரும். அந்த 7 மணிக்கு நான் மெயில் வந்து பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததை நிறுத்தி அந்த பஸ்ஸில் இருக்கிற மெயிலெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆஃபீஸில் கூட்டி சேர்த்துணும். அது வந்து 2 கிலோமீட்டரு போகணும். அது டவுன் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த வேலையை நான் பார்க்கணும். 7 மணிக்கு யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. நான் தான் போகணும். எங்கள் அப்பா வீட்டில் இறந்து கிடக்கிறாரு. நான் வந்து வீட்டில் சரியெல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு மெயில் கொண்டு ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 10-11 மணி போல் என்னை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி அவன் வேலைக்கு வந்துட்டான்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இங்கே நான் என்னையும் எப்படி சொல்கிறீங்க அப்பா உங்களோட அப்பா தவறுனதுக்கும் இப்படின்னா என்ன? அப்போ எங்கள் அப்பா தவறுனது நான் இங்கேருந்து நடந்து தான் போகிறேன், நடந்து தான் வரேன். அந்த அழுகிறது பூரா நான் தனியாகவே அனுபவிச்சுக்கிட்டேன், கூட்டத்தோடு அனுபவிக்கலை, தனியாகவே அனுபவித்து தனியாகவே முடிச்சிட்டேன். அப்புறம் சாயங்காலம் வந்தோடனே எனக்கு என்ன காரியமோ அந்த காரியத்தை 2 மணிக்கு லீவு கேட்கணும்னு தோணலையா? இல்லை தோணலை. என் பிள்ளை கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு எல்லாம் போகிறாங்க. போகும்போது மிஸ்ஸஸும் போகுது, எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து சரி நீ போயிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக கரெக்டாக முடிச்சிடு, எவனாச்சும் தகராறு ஏதாச்சும் பண்ணினால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே நீ போய் கல்யாணத்தை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு சர்ச்சில் தான் நடந்துச்சு. அந்த இதுக்கு வந்து அவங்க எல்லாம் போகிறாங்க. காரில் போனோன்னா அவங்கள வழி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மோதிரம் மாற்றும் கூட நீங்கள் இல்லையா? இல்லை 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 இல்லை, மோதிரம் மாற்றும் போதும் இல்லை, தாலி கட்டும் போதும் இல்லை, மண்டபத்துக்கு போகலை, சாப்பாடு இல்லை. ஏன் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ உங்களுடைய பொண்ணு கல்யாணத்தில் நீங்கள் இருக்கணும்னு பொண்ணும் ஆசைப்படுவாங்கல்ல, நீங்கள் அப்பா வந்து நம்ம கல்யாணத்தை பார்க்கணும், அப்பா நம்ம கூட இருக்கணும், ஃபோட்டோ எல்லாம் இருந்துக்கணும்னு. இப்போ நீங்கள் உங்கள் வேலைக்கு பண்ணுறீங்க, கரெக்ட், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்கள் பொண்ணு மனசில் அது நீங்கள் வடுவாக இருக்கும்ல, அப்பா நம்ம கல்யாணத்துக்கு கூட இருந்து பார்க்கல, வேலை முக்கியம்னு போயிட்டாங்கன்னு வடு இருக்க தான் செய்யும். இருக்குது. இப்போ வந்து அந்த வடு பற்றி எனக்கு கவலை இல்லை. பிள்ளைக்கு வந்து அம்மா இருக்காங்க, அம்மா அவ்வளவு வேறையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ, எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துங்க, நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம், என்னுடைய பிளெஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நான் வந்து வேலைக்கு போகிறது போய் தான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்னைய கண்டிஷன் பண்ணலை யாரும். என்ன தேவை? நல்லபடியான சாப்பாடு வேணும். அதை விட உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க அங்க இருக்க, உங்களுடைய இருப்பு ரொம்ப முக்கியம் இல்ல? எனக்கு அங்க இருப்பு, அதை விட முக்கியமான பொறுப்பு இங்க இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சா தான் ஒரு நாளைக்கு எனக்கு காசு சமாளிச்சு நல்லபடியா இருக்க முடியும். வீடு வாசல் வாங்கி பசங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு இதுகளுக்கெல்லாம் பண்றதுக்கு இதுதான். இப்போ வேறு யாரும் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, யாருன்னு தெரியல. அவங்களாம் இந்த காட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி தெரியல எனக்கு. இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கோ, நான் லீவ் போட்டேன்னாக்கா அந்த அன்றைக்கி மெயில் நின்று போயிடும், கரெக்டாக? ஆமாம், லெட்டர் நின்று போயிடும். இப்போ உங்களுடைய அம்மா மறைவுக்கு நீங்கள் போகல? இல்லை இல்லை இல்லை, அதுவும் போகல. நீங்கள் போகல, அதுவும் போகல. அம்மாவோட மறைவு வந்து காலையில் 6-7 மணிக்கு அந்த உயிர் வந்து நான் தான் கடைசியில் ஆஃபீஸ்க்கு புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. ஒரு பால் வாங்கிட்டு வந்து பாலை சூடு பண்ணி ஒரு கிளாஸ் எங்கள் அம்மாவுக்கு அந்த பால் அப்படியே கொடுத்து முடித்தோடனே 7:30 to 7:30 என்னை இப்படியோ ஒரு பார்வை பார்த்துச்சு. பார்த்துட்டோன்னே அப்புறம் தலை அப்படியே கேட்குறது. அப்போ நான் புரிஞ்சுட்டேன், ஓ அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி ஒரு மனுஷன் வேலைக்கு போக முடியும்? மனசுக்குள்ளே இதேனா ஓடிட்டே இருக்கும். அம்மாவுக்கு வந்து 6 மாதம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் நான். கடைசி கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சிருச்சு.
அம்மாவுக்கு வந்து அவ்வளோ வேலை செஞ்சு அக்கா தங்கச்சிக்கும் மிஸ்ஸஸ்ஸு புள்ள குட்டி யாரையும் வர வேண்டான்ட்டேன். நான் ஒரே ஒருத்தன் இருந்தால் அம்மாவுக்கு அவ்வளோ சர்வீஸ் பண்ணி பெட்டெல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போய் துணிமணியெல்லாம் துவைச்சிட்டு வருவேன். ஆற்றுல போய் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் சூரிய பகவான்கிட்ட தான் கேட்டேன், 6 மணிக்கு இல்லை நான் எவ்வளோ நாளைக்கு இப்படி கஷ்டப்படுத்தோம் அப்படின்னு சூரிய பகவான்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன நினச்சாரோ தெரியல. அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த கால் கை வராது இதாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் இருந்தேன். அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் என்னை அனுப்பிச்சுட்டாங்க. சரி நீ போயிரு உட்காந்தது. அங்கே ஸ்டாம்ப் பிக்கிற வேலை, ஸ்டாம்ப் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டீங்க. வந்துட்டோம். இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுதான் உண்மை. இதை வந்து ஏற்றுக்கிறது தான். இப்படி எப்படி எவ்வளவு தூரம் இப்படி இருக்க முடியும் ஏற்றுக்கிறது தான், நம்ப முடியும் ஏற்றுக்கிறது தான். எப்படி இதை ஏற்றுக்கிட்டு நடந்துக்கணும்னு இருக்குல்ல மலட்டி. நான் சொல்கிறது இது வந்து நீங்கள் பொய்யின்னு நினச்சாலே எடுத்துக்கோ. இல்லை பொய்யின்னு ஒரு மனுஷன் நினச்சாலே எடுத்துக்கோ. இதில் ஏன் பொய் சொல்லணும், அவருக்கு என்ன கிடைக்கும்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னு கேட்டாக்கோ இப்போ வந்து அந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு என்னென்னமோ செஞ்சு எப்படியோ எப்படியோ நான் வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் மீடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் எதுக்கு வர்றீங்க? சரி அப்படியே போயிட்டு நம்ம அந்த உங்களை காட்டு பாதையில் நீங்கள் போன வழி எல்லாம் நான் போன வழி காட்டுறேன் வாங்கலாம். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மங்காடு சென்னை ஃபோபி பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ என்பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். பிசிஎஸ் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சிம்ஃபனிங்கிற ஒரு ப்ராடக்டை உருவாக்கி இன்னைக்கு அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திரு பிரகாஷ் பழனி அவர்கள் சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து பிறந்து ஒரு ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி, சைதாப்பேட்டையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஆள், 12th standardக்கு அப்புறம் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நபர், யூரோப்பில் வந்து ஒரு பெரிய கம்பெனியை நிறுவி அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு வயசு கிட்ட போயிருக்கும், இல்லை ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னு நினச்சா நேரில் வந்து சந்திக்கிறப்ப ஷாக்கிங். ஒரு சின்ன பையனை காட்டினாங்க சைதாப்பேட்டில்னா அது மாந்தோப் ஸ்கூல். மாந்தோப் ஸ்கூலில் தான் என்ன சைதாப்பேட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாந்தோப்பு ஸ்கூலில் வெறும் 12th standard முடித்த பையன் அடுத்த இடத்துக்கு வந்தாரு. என்னுடைய முதல் வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாண மண்டபத்துலலாம் வந்து தண்ணி ஊற்றுறதா என்னோடய வேலை. தமிழ்நாட்டில் நிறைய கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கேன். எங்கள் அம்மாவோட கால் பார்த்தீங்கன்னா சொத சொதன் இருக்கும், ஏன்னா அவங்க தண்ணியிலே இருப்பாங்க, துணி துவைக்கிறது சாமான்கள். எங்கள் அப்பாவோட கால் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சிருக்கும், ஏன்னா அவர் வந்து சைக்கிளில் ரிக்ஷா ஓட்டி ஓட்டி அவரோட கால் வந்து காப்பு காய்ச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஏர்லியாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதுன்றது தான் வந்து என்னுடைய கனவாக இருந்தது, என்னுடைய பர்பஸாகவும் இருந்தது. அதை நான் வந்து என்னோடய 23வது வயசில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். 60 வருஷம் நம்ம வாழ்கிறோம்னா ஏதோ ஒரு 5 வருஷமோ ஏதோ ஒரு 10 வருஷமோ தான் அவங்களோட ஒட்டுமொத்த லைஃபை சேஞ்ச் பண்ணணும். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து நீ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து என் கூட சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறப்ப நிறைய பேருக்கு கை கொடுத்து எனக்குலாம் நீங்கள் சைதாப்பேட்டைன்னு சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன், 500 ரூபா எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான், இது உருப்படுமா உருப்படாதான்றது வந்து செகண்டரி. அதாவது 500 ரூபா என்ன மாதம் 2 இயர்ஸ் வந்து நீ படிக்கணும். எது பற்றின படிப்பது? பிஜிடிசிஏ. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைமில் பிஜிடிசிஏன்றது ரொம்ப காமனான செயல். அந்த சேம் போட்டு நான் டிசிஏ ஃபாக்ஸ் ப்ரோவா 22 வருஷம் ஆச்சு ஆனால் சதாசிவன் ஒருத்தர் சொல்கிறீங்க பார்த்து சொல்கிறீங்க பக்கத்தில் உட்காந்து நான் டேட்டா என்ட்ரி அடிச்சிருக்கேன் என்ன நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க நான் உங்களை கவனிக்காமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ நீங்கள் சொன்னது இருக்குல்ல, நிறைய பேர்கிட்ட ஸ்கில் இருக்குது ஆனால் அதுக்கான எஜுகேஷன் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு எஜுகேஷன் ஒரு டிகிரி வழியாக தான் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் ஊருக்கு சொ
டைம் வி ட்ரெயின் தெம் அண்ட் வி கிவ் தம் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து நாங்கள் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணுறோம். எங்களுதில் வந்து மேனேஜர்ன்ற கேட்டகரியே கிடையாது. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இல்லைன்னா சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ், அவ்வளோதான் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹேரார்க்கிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சது உங்களுக்கு அமைதி தான்.